हेलो स्टूडेंट्स, दिस इज इकबाल। एक्सरसाइज 2.10 सेकंड सम पाकला। इत रोम ईसान सम दा। फर्स्ट वो नम फर्स्ट ईक्वेशन एडुत्तुक्कलाम। y इज ग्रेटर देन आर ईक्वल टू 2x। ओके, इत एप्पडी एडुत्तुक्करेन अप्पडिना y ईक्वल टू 2x अप्पडिनु एडुत्तुक्करेन। फर्स्ट एज यूजुअल नम्म एन्ना पण्णुवोम्? पुट x ईक्वल टू 0 अप्पडिनु पोडुवोम्। x ईक्वल टू 0 ना y ईक्वल टू 2 इंटू 0 0। अप्पो फर्स्ट पॉइंट नम्मलुक्कु 0,0 कडैच्चिरुच्चु। सरिया, फर्स्ट पॉइंट। இப்போ ரெண்டுமே ஜீரோனால நம்ம திருப்பி ஒய் கூட ஜீரோலாம் இதில் போடக்கூடாது. ஓகே, அப்புறம் இன்னும் ரெண்டு ஏதாச்சும் ரெண்டு வேல்யூ இருந்தால் போகுது நம்மளுக்கு. வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணலாம்? புட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2. அப்போது நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு, மைனஸ் 1,-2. அப்புறம் தேர்ட் பாயிண்ட், புட் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 கொடுங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே 2 இன்ட்டு 1 2. அப்போது தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, எக்ஸ் வந்து 1னா ஒய் வந்து 2. ஃபஸ்ட் நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் வந்து 1 2, அவ்வளோதான் இருக்குது. 0 1 2 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 0 இங்கே எடுத்துக்கலாம், 1 இங்கே எடுத்துக்கலாம், 2 இங்கே எடுத்துக்கலாம், மைனஸ் 1, அவ்வளோதான். 1 2 மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 1 தான் இருக்குது, நம்ம போட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா அவ்வளோ இல்லை. ஃபஸ்ட்டு 0,0 0,0னா இந்த ப்ளேஸ் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் 1,-2. எக்ஸில் மைனஸ் 1, ஒயில் மைனஸ் 2. அப்போ மைனஸ் நம்ம போடணும். இங்கே மைனஸ் 1 வருது, இங்கே மைனஸ் 2. எக்ஸில் மைனஸ் 1, ஒயில் மைனஸ் 2. அப்போ இந்த இடம். அப்புறம் எக்ஸில் 1, ஒயில் 2. அப்போ 1 2, எக்ஸில் 1, ஒயில் 2. அப்போ இந்த இடம் வருது. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு லைன் இந்த மாதிரி கிடைக்கும், ரைட்டா? ஓகே, லைன் இப்படி போகுது சார். அதுக்கப்புறம் இந்த லைன் எடுத்துக்கலாம். செகண்ட் லைன் வந்து மைனஸ் 2x ப்ளஸ் 3y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, மைனஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 0னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குன்னா, சாரி, ஈக்குவல் டு 6 இது. ஓகே, அப்போ 3y ஈக்குவல் டு 6 கிடைக்கும். அப்போது y ஈக்குவல் டு 6/3 அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ். அப்போது நம்மளுக்கு பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? புட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். அப்போ இங்கே இது 0 போட்டோம்னா மைனஸ் 2x, இது 0 ஆகிடும், ஈக்குவல் டு 6. அப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6/-2 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ். இங்கே மைனஸ் இருக்கா? -3. அப்போ எக்ஸ் வந்து -3, ஒய் வந்து 0. சரியா, இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பாருங்கள், எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 2. எக்ஸ் 0 இங்கே இருக்குது, ஒய் வந்து 2 இங்கே இருக்குது. அப்புறம் எக்ஸ் வந்து -3, ஒய் வந்து 0. -3னா இங்கே இருக்கும், ஓகே, இந்த இடத்துல இருக்கும். எக்ஸ் வந்து -3 இங்கே, ஒய் வந்து 0. அப்போது இந்த ப்ளேஸ். அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு லைன் 1 கிடைக்கும். ஓகே, அது எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே சார், இந்த லைன் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த ரெட் கலர் லைன் வந்து நம்ம 0,0 டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் இருக்கல, ரெட் கலருங்கிறது இது, இந்த லைன் இங்கே எழுதிக்கணும். லாஸ்ட் டைம் எழுதலை, எழுதிக்கோங்க. இது இதோட ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 2x ப்ளஸ் 3y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. சரியா, இது இது வந்து ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2x இங்கே எழுதியாச்சு. சரி, இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். இது அட் 0,0 என்னவா இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0னா 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. அப்போ எப்படி காமிக்குதுன்னா, 0 வந்து 6-ஐ விட சின்னது தான் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரூ. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது? ட்ரூவாக இருக்குது. அப்போ ட்ரூனா நம்ம இந்த டைரெக்ஷனாக வச்சோம், இப்போ பாசிட்டிவ் டைரெக்ஷன் இங்கே தானே வச்சோம், 0,0 இங்கே தானே எடுத்தோம்.
அப்படினா இது இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும் சரியா ஷேடட் ரீஜியன் வந்து இந்த சைடு வருது சோ இதுக்கு வந்து நம்ம 0, 0 போட முடியாது நாம என்ன பண்ணலாம் இந்த சைடு 1, 0 எடுத்துக்கலாம் x க்கு பதிலா 1 y க்கு பதிலா 0 போடுறேன் அப்போ y க்கு பதிலா அங்க 0 ஓகே x க்கு பதிலா 1 greater than 2 x க்கு பதிலா 1 போட்டா 2 into 1 2 ஆயிடும் அப்போ 0 is greater than or equal to 2 னு வந்திருக்கு அப்ப ராங் இது ஓகே ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் வந்து ஃபால்ஸ் அப்ப நம்ம இந்த சைடு எடுத்தோம் ஆனா வரல ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்போதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம ஷேட் பண்ண முடியும் இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம ஷேட் பண்ண முடியும் அப்போ இது காமன் ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம்தான் அப்ப இத தான் நம்ம ஷேடிங் இப்போ இது வந்து அவுட்ல போகுது ரெண்டுக்குமே ஆனா இங்க பாருங்க இன்சைடுல வருதா அப்ப இத தான் நம்ம ஷேட் பண்ணனும் புரிஞ்சுதா